ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ போயஸ் கார்டன்ல ரஜினி சாரோட வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம் மத குருமார்கள்லாம் ரஜினி சார் சந்திச்சு பேசியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இப்போ இதுதான் வைரலாக போய் இருக்கு. ஸோ நியூஸ் சேனலில் போய் பார்த்தா தெரியும். ஸோ யார் சந்திச்சு பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு ஜமா அப்துல் உலமா சபை தலைவர்கள்லாம் சந்திச்சு பேசியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான தலைவர் இவங்களாம். ஸோ இவங்க தான் இப்போ ரஜினி சார் வீட்டில் சந்திச்சு பேசியிருக்கதா சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க என்ன பேசியிருக்காங்க பார்க்கும்போது சிஏ விவகாரத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரஜினி சாரை சந்திச்சு பேசிட்டு வெளியிலேருந்து பிரஸ் மீட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஏ தொடர்பான சில அந்த விஷயங்கள்லாம் அங்கே பேசியிருக்கோம், அதனால எந்த அளவுக்கு அச்சம் நிலவிக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்றதா டீட்டெயிலாக ரஜினி சார்கிட்ட சொல்லியிருக்கோம். ரஜினி சார் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு, நம்ம அனைவரும் சேர்ந்து அழுத்தம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு சொன்னதா ரஜினி சார் இன்னைக்கு சொல்கிறாரு, அதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது, தமிழ்நாட்டில் எந்த ஒரு முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக நான் குரல் கொடுப்பேன், உங்கள் கூட நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ரஜினி சார் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பராக தெரிவிக்க விட்டுருக்காங்க தான் சொல்லணும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், எங்களின் தூண்டுதலால் போராட்டம் நடக்கவில்லை என்றதை ரஜினி சார் இதில் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ நாங்கள் எதுவுமே தூண்டி நாங்கள் வந்து இங்கே போராட்டம் பண்ணலை, எல்லாமே பின்னாடி இருந்து வேற ஒரு சக்தி தான் எங்களை இயக்குறது அப்படின்றத நாங்கள் தெளிவாக புரிய வச்சுருக்கோம், அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ இதன் மூலயமா இங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கெல்லாம் இது வந்து பிரச்சனை இல்லை, இதை தேவையில்லாமல் சில சக்திகள்லாம் வந்து இது ஒரு மத ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இதை அணுகிறாங்க, போராட்டத்தை தேவையில்லாமல் உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்றத தெளிவாக புரிய வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பாக போயின்னு இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலினோட பிறந்தநாள் அதுமா பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம் மத குருமார்கள்லாம் ரஜினி சாரை சந்தித்து அவர் வீட்டில் பேசியிருக்காங்க. இது திமுக வட்டத்தில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்குதான் சொல்லணும். ஸோ போலீஸ் வட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு இன்றைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முஸ்லீம் மத குருமார்களும் முஸ்லீமில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாம் ரஜினி சாரை லைனில் சந்தித்து பேசுறது திராவிட கட்சிகள் யாருமே விரும்பலை அப்படின்ற மாதிரி தகவல் வந்துனுக்கு. இந்த நிலையில் இன்னும் சீக்கிரத்தில் ரஜினி சார் இது சம்மந்தமாக ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி பேசுவார் அப்படின்ற மாதிரி கூடுதலான ஒரு தகவலும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க, நாட்கள் ஆக ஆக அதாவது எலெக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க ரஜினி சாருக்கு பல தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கரம் நீட்டினே இருக்காங்க. ஸோ ரஜினி சார் கிட்ட ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஸோ நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாக்கா நீங்கள் எங்களுக்கு குரல் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் குரல் கொடுப்பேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து அழுத்தம் தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நம்பிக்கை வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருதான் சொல்லணும். வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக ரஜினி சாருக்கு எங்களோட ஆதரவு இருக்கும் அப்படின்றத அவங்க இன்டைரக்டாக சொல்லாமல் சொல்லியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி உங்களோட கருத்துன்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.